இனியவை இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த பீரியட்ஸ் காலத்தில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான ப்ளீடிங். ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸில் இருந்து ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்க மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அடிக்கடி உண்டாகிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான ப்ளீடிங் உண்டாகும்போது அதை சரி செய்யக்கூடிய வாழைப்பூ வடகம் அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல்ல அதிகப்படியான ப்ளீடிங் எதனாலெல்லாம் வந்து உண்டாகிறது, ரொம்ப சிம்பிளாக உடம்போட வெப்பநிலை அதிகரிச்சுது அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு அதிகப்படியான ப்ளீடிங் வந்து உண்டாகலாம். ஏன்னா வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு உடம்போட ஹீட் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா யங்ஸ்டர்ஸில் நான் பார்க்கக்கூடியது ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்காங்க அதிகப்படியாக ப்ளீடிங் ஆகுது டாக்டர், அந்த காலகட்டத்தில் லீவே போடக்கூடிய அளவில் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா பித்தம் அதிகரித்த ஒரு நிலை இருக்குது. அதே மாதிரி உணவுப் பொருட்களில் அதிக காரம் புளி உப்பு இந்த மாதிரி உடம்போட வெப்பநிலையை அதிகப்படுத்தக்கூடியது. காரம் புளி உப்பு இது மூன்றுலையுமே வந்து நெருப்பு அம்சம் இருக்கக்கூடிய ஒரு சுவை, இந்த சுவைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடலில் வந்து பித்தம் வந்து அதிகரிக்கும், அதனால் வந்து அவங்களுக்கு அதிகமான ப்ளீடிங் ஆகும். ஸோ இது யங்ஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களோ இல்லை வந்து ஒரு 25 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களில் வந்து அதிகப்படியான ப்ளீடிங் உண்டாகிறதுக்கு ரொம்ப காமனான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஏதாவது வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் இல்லை வந்து ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அந்த பீரியட்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய டேப்லெட்ஸ். ஸோ இதனால் வந்து அவங்களோட அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ப்ளீடிங் வந்து உண்டாகுது. இல்லை அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வகையான மாத்திரைகள் இந்த மாத்திரைகளோட பக்க விளைவுகளால் அவங்களுக்கு அதிகப்படியான ப்ளீடிங் வந்து உண்டாகுது. ஒரு 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாகிறதுனால அதிகப்படியான ப்ளீடிங் வந்து இருக்கும். ஸோ இவங்க தான் அதிகமாக கட்டி கட்டியாக போகக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் வந்து 4-5 நாள் இருக்குது ஆனால் அதுக்கப்புறமும் வந்து எனக்கு ஸ்பாட்டிங் மாதிரியான பிரச்சனை இருக்குது. இன்னொன்று இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து உட்காந்து எழுதுனா அதிகமான ஒரு ப்ளீடிங் இருக்குது, ஒரு பைப்லேருந்து எப்படி தண்ணி கொட்டுதோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் அதிகப்படியான ப்ளீடிங் இருக்குது, கூடவே வலியும் வந்து அவங்களுக்கு நிறையா வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஒவ்வேரியன் சிஸ்ட் தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கும். முக்கியமாக சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய அந்த கர்ப்பப்பையில் 3 லேயர்கள் வந்து இருக்கும், அதில் வந்து உள்பகுதியில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் லேயரில் வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் உண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கும். ஸோ கூடவே வலியும் வந்து கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் தான் பெண்களுக்கு அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் உண்டாகும். ஸோ அதிக காரமான உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது, உடம்புல பித்தம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கிறது நல்லது, பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்ணக்கூடிய மாத்திரைகளை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது, இயற்கையான முறையிலே வந்து அந்த மாதிரியான சில முறைகள்லாம் இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. கூடவே துவர்ப்பான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும், டெய்லி வந்து ஒரு கொய்யாக்காய் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதை வந்து சரி செய்கிறதுக்கான முயற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வாழைப்பூ வடகம் வந்து எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூ வடகம் எப்படி செய்கிறது அப்படின்னா, இந்த வாழைப்பூவோட வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கருநிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மடல்களை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒயிட் கலரில் நல்ல வெள்ளை நிறத்தில் வந்து நம்ம பிரிக்கவே முடியாத அளவுக்கு வந்து அந்த மொட்டு பகுதி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு ஜாதிக்காய், 5 கிராம் அளவுக்கு ஜாதி பத்திரி, அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அந்த வாழைப்பூவுக்கு உள்ளே வந்து நம்ம வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு ஒரு சின்ன சணல் துணி வச்சு வந்து அதை நம்ம வந்து கட்டிடலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு நூல் வச்சு நம்ம வந்து கட்டிடலாம். ஸோ இதை வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து அந்த மோர் வந்து இதை வந்து உள்ளே அப்படியே வச்சு நல்லா வந்து அதை நல்லா பாயில் பண்ணும். பாயில் பண்ணி அந்த மோர் நல்லா வந்து வற்ற அளவுக்கு நம்ம வந்து அந்த வாழைப்பூவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்த பிறகு அதை வந்து சின்ன சின்ன பகுதிகளாக வந்து கட் பண்ணி நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிடணும். ஸோ வெயிலில் வச்சு காய வச்ச பிறகு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு 2-3 கிராம் அளவுக்கு நம்ம மோர் கலந்து வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுக்கு அப்புறமா இந்த வாழைப்பூ வடகத்தினால செஞ்ச அந்த சூரணம், ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பீரியட்ஸ் காலத்தில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு
உடனடியாக நிற்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். கூடவே அந்த அதிகப்படியான உதிரப்போக்குக்கு என்ன காரணம் அதையும் வந்து நம்ம சேர்த்து சரி செய்கிறது நல்லது. இதை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்குமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே அந்த அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து கட்டுப்படுறதை வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த ப்ளீடிங் வந்து அதிகமாக போகக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வாழைப்பூ வடகத்தை வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும். இதே மாதிரி தென்னையோட பூ, இந்த தென்னை வந்து வெடிக்காத அந்த பாலை வெடிக்காத அந்த உள்ளே இருக்கக்கூடிய பூக்கள், அதையும் இதே மாதிரி நம்ம வந்து ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கருவேப்பிலை சேர்த்து மோர் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுட்டு அதையும் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதற்கும் அதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு மன அழுத்தத்தினால அதிகப்படியான உதிரப்பூக்கு இருக்குது அப்படின்னா இந்த தென்னம்பூவினால் செஞ்ச இந்த ஒரு சூர்ணத்தை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைனா அதிகப்படியான ப்ளீடிங். இது வந்து அவங்களுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து ஒரு 10 நாள் வரைக்கும் ப்ளீடிங் இருந்தால் ரொம்ப சோர்வாயிடுவாங்க. அதே மாதிரி அவங்களால எந்த வேலைகளுமே வந்து செய்ய முடியாது. அந்த காலகட்டத்தில் ஏதாவது முக்கியமான ஒரு எக்ஸாமோ இல்லை முக்கியமான ஒரு வேலை வந்தோ இல்லை வந்து எங்கேயாவது பயணம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே வந்து மனதளவில் பாதிப்பை வந்து உண்டாக்கும். ஸோ அவங்களால இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைகிறதுனால உடல் சோர்வும் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி நிலைகளில் அதில் என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த வாழைப்பூ வடகத்தை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கொய்யாக்காய் வந்து எடுத்துக்கிறது நல்லது. தென்னம்பாலை, இந்த தென்னம்பாலையை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி மோர் கலந்து வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த அதிகப்படியான ப்ளீடிங்கை வந்து ரொம்ப அழகாக இயற்கையான முறையிலே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, ஸோ பீரியட்ஸ் அப்போ அதிகப்படியான ப்ளீடிங் உண்டாகிறது. இது யங்ஸ்டர்ஸ்க்கு எதனால் உண்டாகுது, நடுத்தர வயதில் எதனால் உண்டாகுது, மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதனால் உண்டாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை சரி செய்யக்கூடிய வாழைப்பூ வடகம் இதை எப்படி தயாரிக்கிறது இதையும் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.